காஞ்சனா 4 பத்தி ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. இன்னைக்கு காஞ்சனா 4ல ஃபீமேல் லீடா ஒரு மலையாள ஹீரோயின் நடிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் கிடைச்சிருக்கு. நான் போன வீட்டில் சொன்ன மாதிரி காஞ்சனாவுக்கும் அரண்மனைக்கு தான் மிகப்பெரிய ஒரு கிளாஸே நடந்துட்டு இருக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் பயங்கரமா போட்டி போட்டுருப்பாங்க இந்த ஹாரர் மூவில சொல்ல போனா. அது கோலிவுட்ல இவங்க ரெண்டு பேர் தான் கெங்கு மாதிரி. பட் இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னா வந்து அரண்மனை 4 வந்து பயங்கரமா ஹிட் அடிச்சதுனால நிச்சயமா வந்து காஞ்சனா 4 வந்து பயங்கரமா எடுக்க பிளான் பண்ணிருக்காங்க. இந்த படம் தான் 2025 சம்மர் ரிலீஸ் பண்ண பிளான் போட்டிருக்காங்க நியூஸ் கிடைச்சிருக்கு. செப்டம்பர் 2024 இந்த படத்தை ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடிக்கிற டிராகன் படத்துல சூப்பரான அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் நெக்ஸ்ட் ஷூட்டிங் சென்னையிலும் ஹைதராபாத்ல நடக்கும்னு சொல்லிட்டு நியூஸ் வெளிவந்திருக்கு. மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணி எடுக்கிற படமா இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் வெளிவந்திருக்கு. இந்த படத்துக்கு ஏஜி சினிமா போட்ட பட்ஜெட் 32 கோடின்னு சொல்லிட்டு நியூஸ் வெளிவந்திருக்கு. லவ் டுடே பயங்கரமா ஹிட் ஆனதுலேருந்து இந்த படத்துக்கு பிரதீப் ரங்கநாதன் மேல அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இந்த படத்தில் மோர் அப்டேட்ஸ் கூடி சீக்கிரத்தில் வந்துடும். மோஸ்ட்லி நிறைய பேர் எதிர்பார்த்தது. பட் சில பேருக்கு ரூமரா இருக்குன்னு தோணிருக்கும், சில பேருக்கு உண்மைன்னு சொல்லி தோணிருக்கும். பட் இது என்ன உண்மையா போய் சொல்லி இந்த வீடியோ பாத்துலாம். நானே நிறைய வீடியோ அதிகமா சொல்லியிருப்பேன். எல்சியூ ஷார்ட் பிலிம் ஒன்று எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அதோட நேம் விநாயகர் சொல்லின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து கைது 2 பாக்கிறதுக்கு முன்னாடி விக்ரம் பார்த்திருப்பாங்க, விக்ரம் பார்க்காதவங்க லியோ 2 பார்த்திருப்பாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பார்க்கறதுனால நிறைய பேருக்கு எல்சியூ என்னன்னு சொல்லி பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும். அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்கும் எல்சியூ எப்படினா கரெக்ட் ஆகும் சொல்லி காட்டுற விதமா இருக்கிறதுக்காகவும் ஷார்ட் பிலிம் கிரியேட் பண்ண போறாங்க. அதான் பிள்ளையார் சொல்லி. இது லோகேஷ் கங்கராஜ் எல்லாம் வந்து ஷார்ட் பிலிம் டைரக்ஷன் பண்ண போறாங்க நியூஸ் கிடைச்சிருச்சு. இப்ப லோகேஷ் கங்கராஜ் ரத்னகுமார் சேர்ந்து டைரக்ட் பண்ண போறாங்க சொல்லி நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ஷார்ட் பிலிமுக்கு அனிருத் தான் பிஜிஎம். நீங்க நிறைய பேர் கேட்கலாம் இதுல என்ன ப்ராஃபிட் வந்திருப்போம் சொல்லிட்டு. மோஸ்ட்லி இதை தான் நிறைய பேர் ப்ராஃபிட் எடுப்பாங்க. நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க, கன்ஃபார்ம் பல கோடி கொடுத்து சன் டிவி இதை வாங்குவான். அவன் டைரக்டா யூடியூப் சேனல்ல போட்டாலும் போடுவான், இல்லைன்னா டைரக்டா சன் டிவியில டெலிவிஷன் பண்ணிடுவான். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு லைக் பண்ணிட்டு பண்ணிருங்க.